Hello friends, ellarkum vanakkam. Welcome to Maggie's Kitchen. Innikku nama channel la instant kulipaniyaram eppadi pandradun paaka poranga. Idhukku vandu thaniya maavu arachu pulikka vekkanungra avasiyam kedaiyadhunga. Vaanga eppadi pandradun paakalam. Instant kara kulipaniyara seiyradhukkunga na 1 cup idli rava eduthirukkenga. Normal rava nam edukkudadhu. Appuram 1/2 cup avil eduthirukkenga. So, சுடு தண்ணி ஊத்திக்கோங்க இது நல்லா 10 நிமிஷம் ஊறட்டுங்க அதுக்குள்ள இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாங்க இப்ப தாளிப்பு ரெடி பண்றதுக்குங்க ஒரு சின்ன pan வெச்சிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கறங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இப்ப கடுகு போட்டுக்கறங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கோங்க கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு சவந்ததுக்கு அப்புறம் நறுக்கி வெச்ச இது ½ வெங்காயம் பெரிய வெங்காயம் சோ இத உள்ள கொட்டிக்கறங்க இத நல்லா வணக்கிடுங்க இதல மிளகாய் சேர்த்துக்கறங்க ரெண்டு பச்சை மிளகாய் கருவாப்பிலை வெங்காயம் நல்லா பொன்னிற ஆகற வரைக்கும் வணக்கிக்கோங்க. சரி சொல்ல மறந்துட்டேங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ மாவு ரெடி பண்ணிரலாங்க. அவளு ரவையும் நல்லா ஊறிடுச்சுங்க. 10-15 minutes ஆச்சு இப்போ இத வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அவளு போட்டுக்குறோங்க தண்ணி சேர்த்துக்க வேண்டாம்ங்க இத அரைச்சு எடுத்துட்டு வந்தறங்க இப்போ இது அரைச்சாச்சுங்க இத வந்து இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த மாவுல நம்ம வந்து दो इटली दोसा मावु और 1/3 कप எடுத்துக்கறங்க அத ஊத்திக்கலாம் இல்ல உங்க கிட்ட இல்லாட்டி நீங்க வந்து இந்த பேக்கிங் சோடாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஒரு 1/8 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இதல வெங்காயம் தாளிச்சு வச்சிருக்கோம்லங்க இத உள்ள கொட்டிக்கறங்க இதல கொத்தமல்லி தழை இதல உப்பு சேர்க்க வேண்டாம்ங்க ஏனா வெங்காயம் தாளிக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்ங்க இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கெட்டியா இருக்கணும் சோ மாவு ரெடிங்க இது வந்து ஒரு 15 minutes ரெஸ்ட்ல எடுத்துடுங்க அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பனியார சுட்டுக்கலாங்க இப்போ பனியார்கள் சூடாயிடுச்சுங்க சோ நான் இதல வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ மாவு வந்து எல்லா குழியிலயும் ஊத்திக்கலாங்க எல்லா பனியாட்டிட்ட நாம வந்து திருப்பி போட்டுக்குறோங்க இத வந்து ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க சோ இப்ப குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து நான் தொட்டுக்க கார சட்னி ரெடி பண்ணிருக்கங்க சோ இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching